Hi friends, welcome to my channel. In the video, doormat easy waist cloth la eppadi seidhen solli paarkalam. Indha mari banin cloth irukra leggings or t-shirt eduva irundhalum same alavulla moonu eduthukalam waist a irukirathu. So idha eduthu oru 2 inch alavu agalathukku cut panni eduthukalam. Eduthe indha mari keela irukra pagudiyum அப்புறம் இடுப்புல இருக்கிற பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு மீதி உள்ள கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி எல்லா பீசஸும் எடுத்து இந்த மாதிரி இழுத்து வச்சோம்னா இப்படி வந்துரும். அதுக்கு அப்புறம் 3 கலர்ல எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். போட்டு அதுக்கு அப்புறம் வந்து இப்படி பின்னல் ஜட பின்ற மாதிரி பின்னிக்கணும். ரொம்ப ஈஸி இந்த மேட் செய்யிறது. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் இந்த கிளாத்தில் அல்லது காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி மேட் செஞ்சோன்னா பாத்ரூம்ஸில் அந்த மாதிரி வந்து போட்டோன்னா இந்த தண்ணி உரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் கால் துடைக்கிறதுக்கு. அப்புறம் ஃப்ரண்ட் பகுதியில் போட்டோன்னா கூட மெயின் டோர்கிட்ட ரொம்பவே அழகாக நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், இந்த சின்ன சின்ன பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரெண்டும் கட் பண்ணி அப்புறம் இதிலேருந்து இந்த ஹோல்லேருந்து இப்படி விட்டு இழுத்தோன்னா ஜாயின் ஆகிக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னல் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக பின்னியாச்சு. மேட் ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் கிளாத் இல்லாட்டியும் சரி, வேறு கலர் கிளாத் இருந்ததுன்னா கூட அதை எடுத்தும் கூட ஜாயின் பண்ணி பின்னிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பின்னலானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் முடிச்சு போட்டோம் இல்லையா, அது அந்த 3 கிளாத்துலேயும் ஹோல் போட்டு அப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து அதுலேயும் ஹோல் போட்டு இந்த மாதிரி பாருங்கள், அந்த 4 ஹோல்ஸில் இருந்தும் இந்த மாதிரி உள்ளார விட்டு இப்படி இழுத்துக்கணும். இழுத்து இப்போ இதை வந்து வச்சு இப்படி அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நமக்கு ஓவல் ஷேப் வேணும்னாலும் செய்யலாம், ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து ரவுண்ட் தான் செய்ய போகிறேன். இது ஃபஸ்ட்டு நல்லா இடையில் நல்லா ஜாயின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து இந்த பின்னலுக்குள்ளே இருந்து இந்த பின்னை இப்படி விட்டு இந்த மாதிரி இழுத்தோன்னா நல்லா ஃபிட்டாக உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் இதில் இருந்து நம்ம ரவுண்டாக பின்னிட்டு வர வேண்டியது தான். அப்புறம் இந்த பிளாக் கிளாத் இல்லாமல் நூல் எடுத்து கூட நம்ம ஊசியால் கோர்த்து இதை வந்து இந்த பின்னலை மட்டுமே நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டுட்டு வந்தோன்னா அது ஒரு மாதிரியான டிசைனில் ரொம்பவே அழகாக இருக்கும். அது கூட நான் வந்து பிக்சரில் கொடுத்துருப்பேன், பாருங்கள், மேலே பார்த்துருப்பீங்க. நூலில் கூட நம்ம ஒயிட் கலரோ அல்லது பிளாக் கலரோ அல்லது பிங்க் கலரோ நூலில் கூட நம்ம ஸ்டிச் போட்டு விட்டுடலாம், அவ்வளோதான். இது வந்து இன்னொரு மாதிரியான பின்னல் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பிளாக் கிளாத்தும் வந்து அதில் பின்னல் போட்டுட்ருக்கேன். ரொம்ப ஈஸி. இப்போ இது வந்து எப்படின்னா இந்த பின்னலுக்கு நடுவில் இருந்து இந்த பிளாக் கிளாத் வந்து விட்டு ரெண்டு சைட்லேயும் இந்த ரவுண்டில் இருந்து இழுக்கணும். இந்த பின்னலில் வந்து ஒன்று விட்டு ஒன்று எடுக்கணும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வர பின்னல் வந்து அப்படியே வரிசையாக வரணும், ஏன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது சின்னதாகவும் இப்போ மேலே வரக்கூடிய ரவுண்டு பெருசாகவும் இருக்கும் இல்லையா. அதுக்காக பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் பின்னணும். நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கிளாத்தும் வேஸ்ட் ஆகாது, வெளியே காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்புறம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நமக்கும் ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். நம்ம கையாலேயே நம்ம செஞ்சு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் யூஸ் பண்ணோன்னா அது ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும். இன்ஷாலா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மேட் செய்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரியான பின்னல் தான் கடைசி வரைக்கும் வரும். இந்த பிளாக் பீஸும் வந்து சின்ன சின்ன துண்டாகவே இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் பீஸில் வந்து பின்னும் போது ஜாயின் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் ஹோல் போட்டு இதில் இன்னொரு துணியோட பீஸோட ஹோலும் போட்டு அதோடு எடுத்து இழுத்து விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஜாயின் ஆகிக்கும். இதுக்கு தையல் போடணும் அதெல்லாம் எதுவுமே அவசியமே இல்லை. பாருங்க லாஸ்ட் வரைக்குமே இதே போல் தான் போட்டு அதுக்கப்புறம் இதோட எடுத்து கடைசியில் லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னா நூலில் வந்து நம்ம வந்து தைச்சி விட்டுடலாம் இந்த லாஸ்ட் பகுதியை மட்டும். ஈஸியான அழகான டோர் மேட் ரெடி. ஃப்ரண்ட் ஆர் பேக்கில் பேக் சைடும் பாருங்கள் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.